ரைட். ஸோ என்ன இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் முன்னாடியே சொல்லி முடிச்சிடுறேன், தேவைப்பட்டதுன்னா பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுக்கலாம். இது ஓன்லி அனௌன்ஸ்மெண்ட்க்கு உண்டான லைவ் தான், சரிங்களா? ஸோ எஸ்பிஓ இந்த ஆட்டோமேட்டிக் டேஷ்போர்டாக வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது தடவை இந்த பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஸோ அடிக்கடி வந்திருக்கு, பட் கொஞ்சம் பிரேக் எடுக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்தது கிடையாது. இது ரெண்டாவது தடவை, பட் இந்த 3 மந்த்ஸில் இஷ்யூஸ் மட்டுமே தான் போயிட்டு இருக்கல. ஆட்டோமேட்டிக் டேஷ்போர்டுக்குள்ள வந்ததுலேருந்தே இஷ்யூஸ் மட்டும்தான் போயிட்டு. பட் மேனுவலா ஒர்க் பண்ற அந்த பீரியட்ல நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த 3 மந்த்ஸில் நான் கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். நிறைய நியூ மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது. இந்த 3 மந்த்ஸில் மேனுவலாக ப்ராசஸ் பண்ணும்போது பிளான்ஸ் தான் நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோமே தவிர இந்த மாதிரி ஒர்க்கிங்கில் எதுவும் இஷ்யூஸ் வந்தது கிடையாது. ஸோ இப்போ டீம் க்ரோத் கம்மி, அதிகபட்சமாக 500 மெம்பர்ஸ் கூட நம்ம கொண்டு போனது கிடையாது, ரைட்? ஸோ அது பிரச்சனை இல்லை, ஓகே, ரைட். பட் ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எஸ்பிஓ 3000 பீப்புள்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கீங்க, ஆக்டிவ் மெம்பர்ஸ் 400 தான் லைவ் வந்திருக்கீங்க. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட் இஷ்யூஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ லோடிங் ஆகிட்டு இருக்கும், ஸோ ஸ்பீடாக ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல, எரர் வருது, அடிக்கடி எரர்ஸ் வருது. ஸோ அதுக்காக நம்ம லாஸ்ட் ஒரு 4-5 days டைம் எடுத்துக்கிட்டோம், பட் அப்பயுமே சால்வ் ஆகலை. காரணம் ஒரே ஒரு ரீசன், 10% இன்ட்ரோ இன்கம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட க்ரோஸ் ஆஃப் டேட்டா பேஸ் அதை ரோஸ் வந்து கிரியேட் ஆகிறது தான். இது வரைக்கும் க்ரோஸ் 2 crores தாண்டிடுச்சு, அவ்வளோ ரோஸ். ஸோ அது கிட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயங்கள் ஆக்ஷன்ஸ் நடக்கும்போது உடனடியாக போய் சேவ் ஆகிறது கிடையாது. ஸோ கிட் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து யூசர்ஸ்க்கோ இல்லை அட்மினுக்கோ கொடுக்க முடியறது கிடையாது அந்த சர்வரால். சரி, ஓகே. ஸோ அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சாச்சு, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண கொடுத்தாச்சு. அவங்க 2 days பேக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் தெரியும் ஆல்ரெடி, ஒரு லைவ்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ அவங்க 22 அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு. ஸோ நம்ம 26 சொல்லியிருக்கோம் இல்லையா, 26 வந்து கரெக்டாக நம்ம ஒர்க்கர் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இஷ்யூஸ் அதிகமாக கூடாதுன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், 10 வீடியோ பார்க்க வேண்டிய இடத்துல 1 வீடியோ மட்டும் பார்த்தோம். அதுவே எஸ்பிஓக்கு எந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வரும்ன்றது ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ அதையும் தாண்டி நம்ம பண்ணியிருக்கோம், ஏன்னா உங்களுக்கு ஒர்க் கொடுத்தே ஆகணும். ஸோ எஸ்பிஓ நம்பி வந்திருக்கீங்க அப்படின்னும் போது ஓரளவுக்கு ரிஸ்கை நம்மளால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம ட்ரை பண்ணது. அந்த 1 வீடியோலையுமே இஷ்யூஸ் வந்தது. ஸோ அடுத்தது வேற ஒரு சைட்ல கொண்டு போய் ஒர்க் பண்ண வச்சோம். ஸோ அதுலேயுமே கண்டினியூ. ஸோ இப்போ வரைக்குமே அவங்களால இப்போ வரைக்கும் சால்வ் பண்ணி கொடுக்க முடியல. அது எப்போ மேபி நைட்டு ஆகுமா என்ன ஆகும் தெரியல. நாங்கள் இது வரைக்கும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அந்த நியூ சர்வர் டெவலப் டீம், ஆக்சுவலி 2 டீம் இருக்கு எஸ்பிஓக்கு, 2 டெவலப் டீம் இருக்கு. ஒன்று எஸ்பிஓ web.org.in மெயின் டொமைன் அது. ஸோ அதுக்கு தனி சர்வர் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதை மேனேஜ் பண்ணுறது தனி டீம். அடுத்தது இன்னொரு சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா video.sbo. ஸோ அது சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் இப்போ ஆட்டோமேட்டிக்காக லாகின் பண்ணுறீங்களே அந்த கான்செப்ட், அது தனி இடம், அது தனி பர்சன். ஸோ இதில் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ் டெவலப் பண்ணுற அந்த டீமை பொறுத்த வரைக்கும், ஸோ நம்ம நேற்று நைட்டே காண்டாக்ட் பண்ணோம், இன்றைக்கி மார்னிங்மே காண்டாக்ட் பண்ணி பேசியாச்சு. வேறு ஆப்ஷன்ஸ் இல்லைங்க சார், கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும், அதுதான் உங்களுடைய ஆன்சர்ஸ். ஸோ இது இன்னும் அதிகப்பாகும். என்ன பிரச்சனையாச்சு, நிறைய பேருக்கு பேமெண்ட் ஆட் ஆகிறது கிடையாது. ரெஃபரல் அமௌண்ட், இன்ட்ரோ இன்கம், இது எல்லாமே வந்து இந்த டெய்லி வாலெட்டில் வரக்கூடியதை பேஸ் பண்ணி இன்ட்ரோ இன்கம் ஆட் ஆகணும், அதுவும் ஆட் ஆகலை. ரெஃபரல் அமௌண்ட்டும் நிறைய பேருக்கு ஆட் ஆகலை. நைட் அந்த இஷ்யூ போச்சு, ரைட், ஓகே. ஸோ இப்போ அது ஒரு பக்கம் இஷ்யூ போச்சு. சரி, வீடியோ பார்க்குற கான்செப்ட் ஆச்சு சரியாகும்னு பார்த்தா அதுலேயுமே எரர் வரும்போதுலாம் நிறைய பேருக்கு வீடியோ கவுண்ட் ஆக மாட்டேன். ஒரு 2 days ஒர்க் பண்ணோம் இல்லையா, அதில் யாருக்கெல்லாம் அந்த எரர், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க, உடனே அந்த கிரீன் கலர் மெசேஜ் வந்துருச்சு, இமீடியட்டாக உங்களுக்கு அந்த எரர் எஸ்டாப்ளிஷிங் டேட்டாபேஸ் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி வரும், ரைட்?
ஸோ அது என்ன ஆகும், அந்த டேட்டா பேஸில் அந்த டைமிங்கில் கொடுத்த யாருக்குமே அமௌண்ட் ஆட் ஆகலை. அமௌண்ட் ஆட் ஆகலை மீன்ஸ் எங்களுக்கு கவுண்ட் வரல, அதுதான் விஷயம். உங்களுக்கு மெசேஜஸ் ஷோ ஆயிடுச்சு, ரைட், சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு, கால்குலேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, பட் ஆனால் அந்த டேட்டா பேஸ் எங்களுக்கு கவுண்ட் ஆகலை, உடனடியே தான் அந்த மாதிரி எரர் வருது. ஸோ அந்த டைமிங்ல நேற்று கிட்டத்தட்ட ஒரு 5-6 டைம்ஸ் அந்த மாதிரி ஆச்சு. அந்த மாதிரியான டைமிங்ல பண்ணவங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் தான். ஸோ அமௌண்ட் ஆட் ஆகும் போயிடும். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், யாருக்கு ஆச்சு அந்த இஷ்யூஸ் சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது இல்லையா? இது எப்ப தெரிய வரும்னு, சரி ஓகே இப்படியே கண்டினியூ பண்ணலாம் பரவாயில்லன்னு கண்டினியூ பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 26ஆம் தேதி பல்கா ஆட் பண்ணும்போது எங்களுக்கு எவ்வளவு டேட்டா பேஸ் கவுண்ட் வந்திருக்கோ அதை மட்டும் ஆட் பண்ணும்போது அப்போ வரும் பிரச்சனை. சார் நான் இத்தனை வீடியோ இத்தனை நாள் டெய்லி நான் பார்த்தேன், எனக்கு வரல எனக்கு வரலன்னு சொல்லிட்டு அப்ப இந்த இஷ்யூஸ் பேஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இமீடியா என்ன பண்ணிருக்காங்க, சரி அதையுமே ஸ்டாப் பண்ணியாச்சு. அதையாச்சும் ரெடி பண்ணுவாங்க பார்த்தா அதுவும் ஒன்றும் கம்ப்ளீட் ஆகல. ஸோ அதனால அதையும் சரி ஓகே அதையும் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ ஒர்க் பண்ணி கவுண்ட் வரலன்னா பிரச்சனை, இப்போ ரெஃபரல் அமௌண்ட் கவுண்ட் வரலன்னா பிரச்சனை, ரெஃபரல் அமௌண்ட் ஆட் ஆகலன்னா பிரச்சனை, அதை உட்காந்து தேடி கண்டுபிடிக்க முடியாது. இத்தனை பேர் இருக்கிறதுல யாருக்கு பர்டிகுலரா எல்லாருக்கும் பிரச்சனை ஆச்சுன்னா ஓகே எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு தெரியலாம். பட் இந்த மாதிரி எங்கேயோ ஏதோ ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஆகும்போது நாளைக்கு அது நிறைய பேருக்கு வரலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் நல்லா ஸ்பீடா கரெக்டா போச்சு, பர்ஃபெக்ட் சூப்பர்பா, இதே மாதிரி போனா போதும் அப்படிங்கிற ஒரு தாட் தான் இருந்தது. பட் செகண்ட் டே அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது தேர்ட் டே இன்னும் அதிகமாகிறதுக்குள்ள ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். பட் அந்த டீம்ல கேட்டிருக்கும் போது கம்பல்சரி இந்த இஷ்யூஸ் வராம தவிர்க்க முடியாது சார், இஷ்யூஸ் வரும் மறுபடியும் அப் பண்ணி விட்டுக்கலாம் டேட்டா பேஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எஸ்கியூல் டேட்டா பேஸ் அது, ஸோ அப் பண்ணி விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த டைம்ல பாதிக்கப்படுறது நம்ம எதுவுமே பண்ண முடியாது சார். நாளைக்கு வந்து அவங்க எனக்கு வரலன்னு சொன்னாங்கன்னா நம்ம அத்தனையும் ஆட் பண்ணி தான் விட்டணும். ஸோ நாளைக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் ஓகே, நிறைய பேர் வீடியோவே பார்க்காத கொடுத்தாங்கன்னா, ஏற்கனவே ஒரு வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம், இன்கம்ன்றது எஸ்பிஓக்கு ஒன் வீடியோல இருந்து தான் கிரெடிட் ஆகிட்டு இருக்கு. அதனால சரி ஓகே அதையுமே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் எஸ்பிஓட முடிவு. புது மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் விஷயம், எஸ்பிஓட இந்த சுச்சுவேஷன்ஸுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க பே பண்ண அமௌண்ட்டுக்கு 1000% எஸ்பிஓ பொறுப்பு ஏற்றுக்கும், பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ரூபா கூட வேஸ்ட் ஆகாது. நியூ மெம்பர்ஸ் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நியூ போய் ஓல்டு மெம்பர்ஸ் தெரியும். ஸோ இங்கே நியூ மெம்பர்ஸ் கம்மியாக தான் இருப்பீங்க, ஓல்டு மெம்பர் தான் அதிகமாக இருப்பீங்கன்னு அதுவும் தெரியும் எனக்கு, சரி நோ ப்ராப்ளம். ஸோ நியூ மெம்பர்ஸ் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, 100% நீங்கள் போட்ட அமௌண்ட் வேஸ்ட் ஆகாது. ஸோ எஸ்பிஓடைய அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் இந்த மந்த் 26ஆம் தேதி தான் நம்ம எல்லாரும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுதான் அனௌன்ஸ்மெண்ட் இந்த லைவ், அதுக்காக தான். அது வரைக்கும் யாராலையும் எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. சைட்டெல்லாம் ஒர்க்கிங்ல தான் இருக்கும், உள்ள லாகின் பண்ணலாம், உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணலாம், பட் வீடியோ பார்க்க முடியாது, ரெஃபரல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் சரிங்களா. யாரும் யாரையும் சேர்த்து விடாதீங்க, ரெஃபர் பண்ணாதீங்க, நைட்டே சொன்னோம். பட் ஆனால் இன்னைக்கு மட்டும் மொத்தம் 8 பேர் பண்ணிருக்கீங்க, அந்த 8 பேருக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் போய் சேரல, அந்த சம்மந்தப்பட்ட இன்ட்ரடியூசருக்கு போய் சேரல, சரியா? ஓகே இப்போ போய்டுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, எல்லாருமே இந்த மந்த் 26th தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போறோம். மேபி அதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் நடக்கலாம், மேபி அதாவது 22ல இருந்து 26 இந்த பீரியட்ல, இந்த பீரியட் 22ல இருந்து 26 இந்த 4 டேஸ்க்குள்ள எப்போ வேணாலும் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம், அதை அவங்க முடிச்சு கொடுக்கறத பொறுத்து. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம பார்த்துட்டோம், அவங்க ஒரு டேட் கொடுத்தாங்க, அது 1 டே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த தடவைக்கு 4 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம டைம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம், சரிங்களா? நல்ல விஷயம், 22க்கு முன்னாடி கிடைச்சாலும் நல்ல விஷயம், பட் அவங்க கொடுத்துருக்க டைம் 22. ஸோ அதெல்லாம் லைவா நீங்க பாத்திருப்பீங்க, லாஸ்ட் லைவ் மீட்டிங்ல லைவாகவே காமிச்சிருப்பேன், சரியா? சரி பாத விஷயம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட், நம்ம அடுத்த 26ஆம் தேதி வரைக்கும் ஒர்க் பண்ண போறது கிடையாது எஸ்பிஓல, எல்லாரும் அமைதியா வெயிட் பண்ண போறோம். எஸ்பிஓ உங்ககிட்ட இந்த டைம்ல கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எஸ்பிஓ உங்களுக்காக நிறைய விஷயம் பண்ணிருக்கோம், ரொம்ப ஈஸியான கான்செப்ட்ல இன்கம் கொடுக்கறதுல இருந்து, ஸோ பேமெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஜென்வனா எங்களால் போட முடியும்ன்றதுல இருந்து, அடுத்தது யூடியூப் ப்ரொமோஷன்ஸ்ல இருந்து, அந்த டீமை கைட் பண்ற மெத்தட்ல இருந்து, ஏ2ஸா நீங்க பார்த்துருக்கலாம் மற்ற கம்பெனி கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ ஏ2ஸ்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ எஸ்பிஓக்கு தேவையான விஷயம் டீம் குரோத் தான். ஸோ அதை நாங்களே கெடுத்துக்கிட்டு இருக்கோம், அதுதான் உண்மை, வேற வேற வழி இல்லை சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி.
இங்க வந்து யாரும் பிளான் பண்ணி பண்றதெல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ப்ராப்ளம்ஸ். ஸோ அதை சால்வ் பண்ணணும், ஹேண்டில் பண்ணி அடுத்தது மூவ் ஆகி போகணும், ரைட்? ஸோ அதுதான் நம்மளுடைய ஒர்க். ஓகே, பிரச்சனை வந்துருச்சுன்றதுக்கு பிரச்சனை வந்துச்சு, பிரச்சனை வந்து இப்படியே போனா எப்படி, இப்படியே போனா எப்படின்னு அடுத்து அடுத்து அடுத்தடுத்து பேசினா மட்டும் போதாது. ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ அது அதுக்காக வெயிட் பண்ணணுன்றது தான் அந்த சொல்யூஷன். அப்படின்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும், சரியா? ஸோ ஒரு சிலருடைய தாட், நாங்க எதுக்கு சார் வெயிட் பண்ணணும், அது உங்க தப்பு, உங்களுடைய தப்புக்கு நீங்க தான் எங்களுக்கு பேமெண்ட் கொடுத்தாகணும், எங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துருங்க, நீங்க ஒர்க் கொடுத்தா செய்ய ரெடியா இருக்கும், சரியா? கவர்மெண்ட் ஆபீஸ்ல கூட இப்பெல்லாம் நம்ம கேள்வி கேட்க மாட்டோம், எஸ்பிஓ பார்த்து தான் கேள்வி கேட்போம். ஏன்னா எஸ்பிஓல தான் ஈஸியா கம்யூனிகேட் பண்ணி கேள்வி கேட்கலாம், யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம். எஸ்பிஓல ஜாயின் பண்ணாதவங்க கூட கேள்வி கேட்கலாம், இந்த குரூப்ல எஸ்பிஓல ஜாயின் பண்ணாதவங்க இருக்கீங்க, அப்படியே தள்ளி பாருங்க தெரியும். ஸ்டாப் ஐடி போலன்னா அவங்க ஜாயின் பண்ணலன்னு தான் அர்த்தம், கரெக்ட் தானே? ரைட், உண்மையிலே ஜாயின் பண்ணாதவங்களும் இருக்காங்க, அது வேற விஷயம், இருக்கட்டும், சரியா? ஸோ யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம், என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம், எஸ்பிஓ கேட்கறதெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம என்ன வேணாலும் கேட்டுட்டு இருக்கோம். பட் எஸ்பிஓவால அதை முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு பக்கம் இருந்து யோசிச்சு பார்க்கணும். எஸ்பிஓ வந்து ஒரு க்ரோஸ் கணக்குல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில இருக்கிற ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி, நம்ம கிட்ட கான்செப்ட் மட்டும்தான் இருக்கு, நம்ம இன்னும் க்ரோத் ஆகல. இங்க க்ரோஸ் கணக்குல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் இன்வெஸ்டர்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுவாங்க. நம்ம வேலை செஞ்சு வருமானம் வரக்கூடிய டைம்ல அவங்களுக்கு எஸ்பிஓவால எவ்வளோ பெனிஃபிட் கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பாங்க. வேலையே செய்யாத வருமானம் வர்றது நாங்களே கொடுக்கலாம்னு தான் ட்ரை பண்ணோம், பட் அது எந்த அளவுக்கு போய் நிக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இருக்கிற மெம்பர்ஸ்க்கு ஒரு பர்சனுக்கு பர் டேவுக்கு 10 ருபீஸ் கொடுத்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனுக்கு பர் டேவுக்கு 10 ருபீஸ் கொடுத்தோம்னா கூட இருக்கிற மொத்த மெம்பருக்கு தான் கொடுக்கணும். அதுல ஒர்க்கிங் ஒர்க்கிங் இல்லாதவங்க நான் ஒர்க்கிங் அந்த மாதிரிலாம் தனித்தனியா பிரிச்சு இருக்க முடியாது, சரியா? நாளைக்கு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மொத்த பர்சன்ஸ் லிஸ்ட் எடுத்தோம்னா மினிமம் ஒரு 10 to 15 lakhs வருது, வெறும் 10 ருபீஸ். 10 ருபீஸ்லாம் ஒரு இன்கமும் கிடையாது, ஓகேவா? ஸோ லேக்ஸ் கணக்குல தான் போகுதுன்றத புரிஞ்சுக்கணும், சரி? அந்த அளவுக்கு எஸ்பிஓவால இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கம்பல்சரி பண்ண முடியாது. 10 ருபீஸ் தான் இந்த ரேஞ்சுனா, ஸோ அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த 20 நாளைக்கு அவங்க ஒரு எல்லாருக்கும் ஒரு 100 ருபீஸ், 200 ருபீஸ், 150 ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு ப்ரொவைட் பண்ணணும்னா அப்ப எத்தனை லட்சம் போகும்? அது எஸ்பிஓவில இப்போதைக்கு ஹேண்டில் பண்ண முடியாது. வேலையே செய்யாத வருமானம் அப்படின்றது இப்போதைக்கு கொடுக்க முடியாது. நாங்களே ஆசைப்பட்டோம், அதை பண்ண முடியுமா, ஏதாவது சாத்தியம் இருக்கா? அதுக்கு பதிலாக உங்களுக்கு வேற எங்கேயாவது இருந்து ஏதாவது ஒரு நமக்கு பெனிஃபிட் வர மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட் ஒர்க் கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சோம். ஸோ நிறைய எதை பண்ணாலுமே வெப்சைட்குள்ள தானே பண்ண முடியும், நம்ம வெப்சைட்குள்ளதான் எதை பண்ணாலும் பண்ண முடியும். ஸோ அதை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால கம்பல்சரி அந்த ஆப்ஷனே வேண்டாம், ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா அதை கவுண்ட் டார்கெட் பண்ண முடியாது இம்மீடியட்டா, அதுதான் பிரச்சனை. மேனுவலை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ லேட் ஆகும்னு லாஸ்டா ஒரு குரூப் இருக்கு, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த இதுல அவங்களும் இருக்காங்க இந்த லைவ்ல. மேனுவலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிலே ஆகும், சரியா? நாளைக்கு நீங்க வந்து நாங்க ஓகே 21ஆம் தேதி ஆட் பண்ணிடுறோம்னா 21ஆம் தேதி உடனே எடுத்துக்க முடியாது எங்களால. ஸோ நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் உட்காந்து ஒவ்வொருத்தரும் செக் பண்ணி பார்த்து யாரதெல்லாம் ஆட் ஆகலைன்ற ஒரு பிரச்சனையை வேற கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப ரிஸ்கான விஷயம். அப்படி பண்ண முடியல அப்படின்னா எஸ்பிஓட நேம் கெட்டு போயிடும், சரியா? நான் பண்ண எனக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க, வரலன்னு சொல்லிட்டாங்க. ஒர்க்கே கொடுக்காத கூட போயிடலாம். எஸ்பிஓ ஒர்க்கு கொடுக்கும், கொடுக்குற ஒர்க்குக்கு சேலரி கொடுக்கும். ஓகே, ஸோ ஒரு வேலை கொடுக்குது எஸ்பிஓ, அந்த வேலைக்கு உண்டான வருமானம் கொடுக்கும், சரியா? ஆள் சேர்த்து வருதுனால மட்டும் கிடையாது இல்லையா. அந்த வேலையை செய்ய முடியாத சுச்சுவேஷன்ஸ்ல அன்னைக்கு வருமானம் வராது. நீங்க லீவ் போட்டீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு வருமானம் வரும்? அதே மாதிரி எஸ்பிஓ சைட்ல லீவ் விட்டுருக்காங்க, அவ்வளோ. ஏன்னா வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது. எல்லா ஆப்ஷனையும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்து பேசி எல்லா சொல்யூஷன்ஸ்க்கும் கொண்டு வந்து எங்க நிற்கும், என்ன நடக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் யோசிக்கிற இடத்துல இருந்து யோசிச்சு முடிச்சாச்சு. ஆளாளுக்கு யோசிக்க வேண்டாம், அதெல்லாம் நாங்கள் யோசிச்சு முடிச்சிட்டோம். இதை பண்ணிடலாம் சார், இப்படி பண்ணலாம் சார், அப்படி பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் டீம் கலைஞ்சிரும் அப்படிங்கிற பயம் அப்படிங்கிறது வேண்டவே வேண்டாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப கர்வமாக சொல்லிக்குவோம், எஸ்பிஓ விட்டு எங்க போனாலும் மறுபடியும் எஸ்பிஓக்கு தான் வந்து சேரணும், கர்வமா சொல்லிக்கும். ஏன்னா அப்படி வந்திருக்காங்க 2 இயர்ஸ் பேக், 3 இயர்ஸ் பேக், லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணவங்க, இப்ப செட்டில்மெண்ட் வேணும்னு லாஸ்ட் பேட்ச்ல பேமெண்ட் போட்டவங்க கூட இப்ப நான் கண்டினியூ பண்றேன்னு எங்ககிட்ட தான் வந்திருக்காங்க.
ஏன்னா நம்ம கிட்ட ஜென்யூனா ஒரு கான்செப்ட் இருக்கு, பேமெண்ட் போட்டுட்டு இருக்கும், எல்லாருக்குமே பேமெண்ட் போயிட்டு இருக்கு, எஸ்பிஓக்கும் வருமானம் வந்துட்டு இருக்கு. அந்த வருமானம் நிற்கும் போது அவங்களால ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். 9 வீடியோ இன்கம் வரலாம், ஒரு வீடியோ இன்கம் வச்சு சம்பளம் போடணும், இப்ப அதுக்கும் போட்டாகணும் இல்லையா? அந்த சம்பளத்தை போடுவோமா, இப்ப வேலையே செய்யாதவங்களுக்கு வருமானத்தை கொடுப்போமான்னு ஒரு க்வெஸ்சன்ஸ் வரும்போது செஞ்ச வேலைக்கு முதல்ல சம்பளம் கொடுயா? ரைட், அதுதான் இம்பார்ட்டன்ட், அதைதான் பார்க்கணும். சரியா, அதுக்காக தான் நம்ம என்ன பண்றது, சரி ஓகே வேற வழியில நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஒர்க்கை, ஒரு கரெக்டா 21 days இன்னையில இருந்து ஒர்க்கை ஸ்டாப் பண்ணி வைக்கலான்றதுதான் எங்களுடைய முடிவு. ஸோ இதுக்கு கண்டிப்பா வித்தவுட் ஒர்க்கிங்க்கு பேமெண்ட் எதுவும் வராது, கண்டிப்பா வராது. சரிங்களா, நாங்களும் ட்ரை பண்ணோம், முடியுமா அப்படின்னு. ஸோ அது வேற லெவல்ல போய் இன்கம் நிற்குது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த அளவுக்கு எஸ்பிஐ இன்னும் க்ரோத் ஆகலை, ரைட்? ஸோ அதுதான் பிரச்சனை. அதனாலதான் நான் ஒர்க்கிங்க்கு பேமெண்ட் கொடுக்க முடியல. இது இதோட முடிஞ்சது, அவ்வளவுதான், அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. ஸோ டீம் எல்லாம் கலைஞ்சிரும், டீம் எல்லாம் கலைஞ்சிரும், எப்படி கலைஞ்சிரும்? எஸ்பிஐ பேமெண்ட் கொடுக்கலையா, ஒர்க்கு எங்களால கொடுக்க முடியல. அதுக்கு காரணம் எஸ்பிஓ கிடையாது, சாஃப்ட்வேர் சைட்ல ஏதோ பக்ஸ் இருக்கு. இந்த சாஃப்ட்வேர்ன்ற கான்செப்ட் இப்பதான் 3 months தான் இருக்கு. உண்மையிலேயே ஜென்யூனான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டெவலப்பர்ஸ்க்கு தெரியும், ஒரு ப்ராஜெக்டை நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வரதா செய்யும். அதுக்கப்புறம் உட்காந்துதான் ரெக்டிஃபை பண்ணணும். எடுத்த உடனே 100% ஒரு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணி 100% லைவுக்கு கொண்டு போக முடியாது. உள்ள போனாதான் தெரியும். அதுவும் ஃபார் எக்ஸாம்பிள், 4500 பேர் இருக்கிற இடத்துல 4501st person ஒரு 5 ரூபாய் வாங்கும் போது அந்த 5 ரூபாயிலிருந்து 10% அப்படிங்கிற அமௌண்ட், அந்த 10% இந்த மேக்ஸிமம் 4551 பேர் வரைக்கும் நடக்கும் வித்தின் செகண்ட்ஸ்ல அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு இஷ்யூஸ் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது அந்த கரெக்டான டெவலப்பர்ஸ்க்கு தெரியும். ஏன்னா ஒரு சிலர் எங்ககிட்ட இந்த டெவலப்பர் இருக்காங்க, அந்த டெவலப்பர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேர்கிட்ட பேசிட்டேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட பேசிட்டு ஆளாளுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றாங்களே தவிர, கடைசியா சொல்லும் போது அவங்க தட்டு தருமாறு நிக்கிறது என்னன்னா, இதெல்லாம் ட்ரை பண்றோம், இதெல்லாம் பண்ணிட்டோம், இதெல்லாம் பண்ணிட்டோம் நாங்க சொல்லும் ஓகே சார், அப்ப அந்த லைவா என்ன பண்ணிட்டு இருக்கு, டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சார் தெரியும் உண்மையிலே என்ன பிரச்சனை நடக்குது, இதுக்கு என்ன பண்ணணும்னு அவங்களால தான் சொல்ல முடியும். இப்ப நாங்க அந்த ப்ராஜெக்ட் பண்ணல, ஏன்னா ஒரு சிலர் எனக்கு ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம், ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட கொடுக்கலாம், ஒருத்தர் எல்லாம் இதை உட்காந்து பண்ண முடியாது. இந்த ப்ராஜெக்ட் சும்மா ஒரு சின்ன வெப்சைட் டிசைனிங் ப்ராஜெக்ட் கிடையாது இது, ஓகே? சோ நம்ம கான்செப்ட் பெரிய கான்செப்ட், இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே லேக்ஸ் கணக்குல மட்டும்தான், ஒரு சின்ன ஃபங்க்ஷனாலும் லேக்ஸ் கணக்குல மட்டும்தான் அங்க நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட் டைமே அதை லைவா ப்ரூவ் பண்ணியிருந்தேன். நம்ம என்ன பண்றோமோ இல்லையா, பேமெண்ட் ஃபர்ஸ்ட் போட்டு விட்டுணும், அப்பதான் அங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. ரைட், லைவ்ல இருந்து எதுக்கு போறீங்கன்னு தெரியல. சரி ஓகே, ஏதோ சுச்சுவேஷன்ஸ் போகலாம், பட் ஃபுல்லா கேட்டுங்க, நிறைய விஷயம் இருக்கு. சரியா, ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் எதையாச்சும் கிளப்பி விடாதீங்க, ரைட்? ஸோ எங்களுக்கு நீங்க எதையும் பண்ண தேவை, உங்களுக்காக எஸ்பிஓ எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கு, ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட், ஜென்யூனான பேமெண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு தான் இருக்கும். இப்போ வந்திருக்கிற நியூ ஜாயினர்ஸ் பயப்பட வேண்டாம், யாரும் உங்களுடைய இன்ட்ரடியூசரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவங்கள போய் எனக்கு நீ கொடு அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி கூட எடுத்துங்க, ஓகேவா? ஒரு 20 days ட்ரைனிங் பீரியட், அந்த ட்ரைனிங் பீரியட்ல இன்கம் வராது அப்படின்னு நினைச்சிங்க, அவ்வளோதான். 21st day அதாவது 26ஆம் தேதி இன்னைக்கு அக்கவுண்ட்ல இருந்து இந்த மந்த் 26ஆம் தேதி நீங்க உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு க்வெஸ்சன்ஸ் வரும்போது செஞ்ச வேலைக்கு முதல்ல சம்பளம் கொடுயா, ரைட்? அதுதான் இம்பார்ட்டன்ட், அதைதான் பார்க்கணும். சரியா, அதுக்காக தான் நம்ம என்ன பண்றது, சரி ஓகே வேற வழியில நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஒர்க்கை, ஒரு கரெக்டா 21 days இன்னையில இருந்து ஒர்க்கை ஸ்டாப் பண்ணி வைக்கலான்றதுதான் எங்களுடைய முடிவு. ஸோ இதுக்கு கண்டிப்பா வித்தவுட் ஒர்க்கிங்க்கு பேமெண்ட் எதுவும் வராது, கண்டிப்பா வராது. சரிங்களா, நாங்களும் ட்ரை பண்ணோம், முடியுமா அப்படின்னு. ஸோ அது வேற லெவல்ல போய் இன்கம் நிற்குது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த அளவுக்கு எஸ்பிஐ இன்னும் க்ரோத் ஆகலை, ரைட்? ஸோ அதுதான் பிரச்சனை. அதனாலதான் நான் ஒர்க்கிங்க்கு பேமெண்ட் கொடுக்க முடியல. இது இதோட முடிஞ்சது, அவ்வளவுதான், அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. ஸோ டீம் எல்லாம் கலைஞ்சிரும், எப்படி கலைஞ்சிரும்? எஸ்பிஓ பேமெண்ட் கொடுக்கலையா,
ஒர்க் எங்களால கொடுக்க முடியல, அதுக்கு காரணம் எஸ்பிஓ கிடையாது, சாஃப்ட்வேர் சைட்ல ஏதோ பக்ஸ் இருக்கு. இந்த இந்த சாஃப்ட்வேர்ன்ற கான்செப்ட் இப்பதான் 3 months தான் இருக்கு. உண்மையிலேயே ஜென்யூனான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டெவலப்பர்ஸ்க்கு தெரியும், ஒரு ப்ராஜெக்டை நம்ம முத முதல்ல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வரதா செய்யும். அதை அதுக்கப்புறம் உட்காந்துதான் ரெக்டிஃபை பண்ணணும். எடுத்த உடனே 100% ஒரு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணி 100% லைவுக்கு கொண்டு போக முடியாது. உள்ள போனாதான் தெரியும். அதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் 4500 பேர் இருக்கிற இடத்துல 4501 பர்சன் ஒரு 5 ரூபாய் வாங்கும் போது அந்த 5 ரூபாயிலிருந்து 10% அப்படிங்கிற அமௌண்ட்டு, அந்த 10% இந்த மேக்ஷன் 4551 பேர் வரைக்கும் நடக்கும் வித்தின் செகண்ட்ஸ்ல அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு இஷ்யூஸ் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது அந்த கரெக்டான டெவலப்பர்ஸ்க்கு தெரியும். ஏன்னா ஒரு சிலர் எங்ககிட்ட இந்த டெவலப்பர் இருக்காங்க, அந்த டெவலப்பர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேர்கிட்ட பேசிட்டேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட பேசிட்டேன், ஆளாளுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றாங்களே தவிர கடைசியா சொல்லும் போது அவங்க தட்டு தருமாறி நிக்கிறது என்னன்னா இதெல்லாம் ட்ரை பண்றோம், இதெல்லாம் பண்ணிட்டோம் நாங்க சொல்லும்போது ஓகே சார் அப்ப அந்த லைவா என்ன பண்ணிட்டு இருக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சார் தெரியும் உண்மையிலே என்ன பிரச்சனை நடக்குது, இதுக்கு என்ன பண்ணணும்னு அவங்களால தான் சொல்ல முடியும். இப்போ நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் பண்ணல, ஏன்னா ஒரு சிலர் எனக்கு ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம், ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட கொடுக்கலாம், ஒருத்தர்லாம் இதை உட்காந்து பண்ண முடியாது. இந்த ப்ராஜெக்ட் சும்மா ஒரு சின்ன வெப்சைட் டிசைனிங் ப்ராஜெக்ட் கிடையாது இது. ஓகே, ஸோ நம்ம கான்செப்ட் பெரிய கான்செப்ட், இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே லேக்ஸ் கணக்கில் மட்டும்தான், ஒரு சின்ன ஃபங்க்ஷனாலும் லேக்ஸ் கணக்கில் மட்டும்தான் அங்கே நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட் டைமே அதை லைவாக ப்ரூவ் பண்ணியிருந்தேன். நம்ம என்ன பண்ணுறோமோ இல்லையோ பேமெண்ட் ஃபஸ்ட்டு போட்டு விட்டுருணும், அப்போ தான் அங்கே ப்ராசஸ் பண்ணுவாங்க. ரைட், லைவ்ல இருந்து எதுக்கு போறீங்கன்னு தெரியல. சரி ஓகே, ஏதோ சுச்சுவேஷன்ஸ் போகலாம், பட் ஃபுல்லா கேட்டுங்க, நிறைய விஷயம் இருக்கு. சரியா, ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் எதையாச்சும் கிளப்பி விடாதீங்க. ரைட், ஸோ எங்களுக்கு நீங்க எதையும் பண்ணத்தார், உங்களுக்காக எஸ்பிஐ எவ்வளோ விஷயங்கள் பண்ணிருக்கு, ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட், ஜென்யூனான பேமெண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு தான் இருக்கும். இப்போ வந்திருக்கிற நியூ ஜாயினர்ஸ் பயப்பட வேண்டாம், யாரும் உங்களுடைய இன்ட்ரடியூசரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவங்கள போய் எனக்கு நீ கொடு அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி கூட எடுத்துங்க, ஓகேவா, ஒரு 20 days ட்ரைனிங் பீரியட். அந்த ட்ரைனிங் பீரியட்ல இன்கம் வராது அப்படின்னு நினைச்சிங்க, அவ்வளோதான். 21st day அதாவது 26th இன்னைக்கு அக்கவுண்ட்ல இருந்து இந்த மந்த் 26th நீங்க உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். கிருஷ்ணகுமார் அந்த மெசேஜ் நீங்க டெலிட் பண்றீங்களா இல்ல நானா உங்களை குரூப்ல இருந்து ரிலீவ் பண்ணட்டுமா, அவருக்கு புரிஞ்சிருக்கும். சரி ஓகே, ஸோ நீங்க உட்காந்துட்டு அவன் தூங்க முடியாத உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு சிரிப்பு வேண்டியிருக்கு. ரைட், ஃபர்ஸ்ட் விஷயம் நான் கோபமாக பேச மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம், என்னை வெறுப்பேற்றுற மாதிரி ஏதாவது ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணாதீங்க. சரிங்களா, நேற்று ஃபுல்லாக எங்களால் தூங்க முடியல, எவ்வளோ ஆப்ஷன் உட்காந்து ரா பகல கண்மூழ்ச்சி ட்ரை பண்ணுன்றது எங்களுக்கு தான் தெரியும். அங்கே உட்காந்துக்கிட்டு ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் பண்ண வேண்டியது. கிருஷ்ணகுமார் அந்த மெசேஜை டெலிட் பண்ணுங்க, ஸ்டாஃப் ஐடியோட சொல்லணுமா, டிபியோட சொல்லணுமா, சரியா? ஸோ சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. சரி ஓகே, கிருஷ்ணகுமார் நான் குரூப்ல இருந்து ரிலீவ் பண்றேன். ஓகே, எனக்கு பிரச்சனையே அதுதான், நாங்கள் என்னவோ எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணி பார்க்காத மாதிரியும். ரைட், ஸோ ஓகே, சாரி டீம் மெம்பர்ஸ், எனக்கு கிருஷ்ணகுமார் ஆக்சுவலி அவர் டிபியா வச்சிருப்பருப்புக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு, திடீர்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலி வந்தவுடனே
சாரி கிருஷ்ணகுமார், ஸோ மேபி உள்ள வந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிற மறுபடியும் வரலாம் அவரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதை நான் ஏதோ புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே சாரி. பாண்டிங்ல இருந்து அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் அங்க அங்க மாத்தி 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 கத்திக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைமே ஒரு லீவ் விட்டோம், அதுலயும் மறுபடியும் எஸ்பிஓ அடி வாங்கிச்சு. 10 வீடியோஸ் ஒன் வீடியோக்கு வந்தோம், அதுலயும் மறுபடியும் அடி வாங்கிச்சு. இதுல நிறைய விஷயங்களுக்கு நான் பொறுப்பு ஏத்துக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு டென்ஷனே அதுதான், ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு சில விஷயங்களுக்கு நான் தான் பொறுப்புன்ற மாதிரி வரும்போது எனக்கு அது சமாளிக்க முடியல, அதுதான் ரீசன். ஸோ என்னுடைய தாட் எஸ்பிஓல இப்ப இருக்கிற இந்த 21 நாளுக்கு சேலரி கொடுக்கறது இல்லை. என்னுடைய தாட் 21 நாளைக்கு அப்புறம் லைஃப் டைம் எஸ்பிஓ குரோத் ஆகி போகணும், ரன் ஆகணும். நிறைய கம்பெனிகள் இன்னைக்கு இழுத்து முட்டு போறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களால கரெக்டா அந்த கான்செப்டை ரன் பண்ண முடியலன்றதுக்கு அந்த காரணம் தான். ஸ்டார்டிங்ல அப்படி இப்படி அப்படி இப்படின்னு பண்ணிடுவாங்க ஒரு பிளான் இல்லாம. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் ஒரு 2-3 மாசம் கூட தாக்கு பிடிக்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க. அது காரணம் அவங்க இழுத்து மூடிட்டு போனது பணத்தை வாரிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்கல்ல. ஸோ இது காரணங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தான் அந்த பேமெண்ட் கரெக்டா அவங்களுக்கு போய் சேரல, கஷ்ட கடைசியில அந்த 3 மாசத்துக்கு மேல அவங்களால தாக்கு பிடிக்க முடியல, நஷ்டத்துல போய் நிக்குது. ஸோ அந்த பிளான் பர்ஃபெக்டா இல்லைன்றதுக்காக தான், ரைட். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு அந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம், அதுல அந்த சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் அப்படிங்கிறது நமக்கு பெரிய தலைவலியா இருக்கு. இன்னைக்கு காலையில கூட ஒரு மேடம் கொடுத்துருக்காங்களாம், என்கிட்ட சொன்னாங்க சரி ஓகே இப்போ பேசலாம் வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். நம்பர் கொடுத்துருக்காங்களாம், ஸோ திவ்யாவோ சம்திங் நேம் சொன்னாங்க, அவங்க பிரதரோ யாரோ ஒருத்தருடைய நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பேச சொல்லி, அவரும் டெவலப் டீம் தானா அப்படிங்கிற மாதிரி. மேடம் நேற்று டீம் லீடர் மேடம் கூட ஒருத்தர் ஜெகதீஸ்வரி மேடம்னு நினைக்கிறேன் சம்திங், ஸோ பேசுறது யாரோ சோவார் ஜெகதீஸ்வரி மேடம், ஸோ அவங்க கூட கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றேன்னு சொல்லிட்டு. பட் இந்த ஒருத்தரா உட்காந்து இதை பண்ண முடியாது, ஒருத்தரை நம்பி நம்ம அங்கிருந்து வாங்கவும் முடியாது. நம்ம ஒன்ஸ் அந்த ப்ராஜெக்ட் அங்கிருந்து வாங்குறோம்னா எனக்கு இனிமேல் உங்களுடைய சர்வீஸ் தேவையில்லைன்னுட்டு தான் வாங்க முடியும். அப்படி வாங்குற அளவுக்கு ஒரு டீம் நம்ம கிட்ட முதல்ல கிடைக்கணும், ஒரு டீம் வேணும். நாட் ஓன்லி ஒன் பர்சன், ஒரு டீம் வேணும். ஜஸ்ட் சஜஷன்ஸ் கேட்கலாம் அவ்வளவுதானே தவிர, ஸோ அவங்களை நம்பி கொடுக்க முடியாது, ஒரு ஒன் பர்சனை நம்பி, அதுதான் பிரச்சனை. ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், எஸ்பிஓ ரன் ஆகணுன்ற தாட்டு தான் இருக்கே தவிர, ஸோ அப்படியே எல்லாருக்கும் இப்போ வாரி வாரி வேலையே செய்யலாம்னு சம்பளத்தை வாரி கொடுத்துட்டு எல்லாரும் பயந்துருவாங்க இல்லை. ஒரு நம்ம எவ்வளோ கொடுத்துட முடியும், வேலையே செய்யாத சம்பளம் கொடுத்தாலும் அதுவுமே பிரச்சனை தான். வேலை செய்யாத இவனால எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி அங்கேயும் வரும். நம்ம மக்கள் என்ன பண்ணாலுமே கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, அதுக்கு பஞ்சமே கிடையாது. நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட இப்போ ஆயிடுச்சு, ஒரு 1/2 hour ஆக போகுது இல்லையா, நான் என்னால் சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒர்க்கை என்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம், 26ஆம் தேதி அதிகபட்சமா, 22ல இருந்து 26க்குள்ள ஸ்டார்ட் பண்ணும். 26 பிக்ஸ் பண்ணி வச்சுங்க, அதுக்கு முன்னாடி க்வெஸ்சன்ஸ் வேண்டாம். அதுக்கு முன்னாடி நாங்களே இன்டிமேஷன்ஸ் பண்ணுவோம், எஸ்பிஓ எங்கேயும் ஓடிடாது, புதுசா பே பண்ணுவாங்க, யாரும் 100% பயப்படுவாங்க. என்னுடைய பேர் சங்கர், எஸ்பிஓல ட்ரைனரா இருக்கேன், 5 மாசமா நான் ஒர்க் சாரி 5 வருஷமா எஸ்பிஓல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எஸ்பிஓவும் இதே அட்ரஸ்ல, எஸ்பிஓ வெப்சைட்டை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா மேபி நைட் கிளியர் பண்ணிடுவாங்க, அபிசியல் அட்ரஸோட லொகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, வித் லைவ் ஆஃபீஸ் டூர் வீடியோஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம இன்னும் அடுத்து பிரான்ச்சஸ் கொண்டு வர போறோம், லைவ் மீட்டிங்ஸ் வைக்க போறோம், லைவ் நிறைய மரக்கன்றுகள் நிறைய பிளான்ஸ் இருக்கு, நிறைய ஐடியாஸ் இருக்கு. நமக்கு இருக்க ஒரே தலைவலி அந்த சாஃப்ட்வேர் மட்டும்தான், அதை பர்ஃபெக்டா அவங்க முடிச்சு கொடுக்கறதுக்காக நாங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், அவங்களும் நிறைய ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த கான்செப்ட் பிரச்சனையா இருக்குனாங்க, அந்த கான்செப்ட் 10% இன்ட்ரோ இன்கம் கான்செப்டையும் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸ்டாப் மீன்ஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், எவ்ரி செகண்ட்ஸ் நடந்துட்டு இருக்க கூடாது, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை பல்கா நடக்கட்டும் அப்படின்னு மாத்திருக்கோம். அது அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும் போது இந்த 26ஆம் தேதி கிட்ட இதை பத்தி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுப்போம். மறுபடியும் அந்த வெப்சைட்ல இருக்கிற எல்லா வீடியோஸும் A to Z எல்லாமே புதுசா மாறும், கான்செப்டே கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும், ஜாயினிங் ப்ரொசீஜர் சேஞ்ச் ஆகும், 10% இன்ட்ரோ இன்கம் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் மெயின் பெனிஃபிட்டே எஸ்பிஓல. ஸோ அது டோட்டலா சேஞ்ச் ஆகும் போது அது தெளிவா மக்களுக்கு கொண்டு போய் சேரும் போது மறுபடியும் அந்த வீடியோஸ் எல்லாமே டோட்டலா சேஞ்சஸ் ஆகும். அப்ப நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அந்த கான்செப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மறுபடியும் மறுபடியும் சொல்ற ஒரே விஷயம், நியூ ஜாயினர்ஸ் பயப்பட வேண்டாம், நம்ம பணம் கட்டினோடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். நியூ ஜாயினர்ஸ்க்கு இந்த வீடியோ நோட்டீஸ் போர்டில் இருக்கும், அதை கொண்டு போய் சேருங்க, ஓகே. அதுதான் என்னுடைய ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன், சரியா? ரைட்.
வேற என்ன ஆப்ஷன்ஸும் பண்ண முடியாதுன்றதுதான் சுச்சுவேஷன். மறுபடியும் மறுபடியும் அதே தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்ப்போம். சைட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது 26th அப்புறம் பெருசா வராது, பெருசா 99% நம்பலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஐஎன் சர்வர் போட்டாச்சு, அதெல்லாம் நான் லாஸ்ட் மீட்டிங்ல சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது அந்த எங்க இஷ்யூஸ் நடக்குதோ அந்த இஷ்யூஸ கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ், அதுக்கு மாற்று வழி என்னவோ அதை பண்ணிட்டோம். பேமெண்ட் ஆட் ஆகாம இருந்ததெல்லாம் ரெஃபரல் அமௌண்ட் வாட்ஸ்அப் மூலியமா கவுண்ட் எடுத்திருக்கோம், அவங்களுக்கு ஆட் ஆகிடும் 26th. அப்போ மேபி அதுக்கு முன்னாடி முடிஞ்சாலும் நாங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிடுறோம். கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா அவங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த செக் பண்ணி சொல்லணும் சார், உங்க விஷயம் தான் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஒர்க் பண்றதை விட்டு இதை செக் பண்ணணும்ன்றீங்களே சார் அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணி முடிக்கிறோம் சார், எங்களுக்கு டைம் கொடுங்க சார். நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணும்போது நாங்கள் டக்குன்னு முடிக்கணும்னு நினைக்கும் போது அதை பர்ஃபெக்டாக பண்ண மாட்டோம் சார். ஒரே ஆன்சர் சார், நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு எதனா ஒரு இஷ்யூஸ்னா நாங்கள் உங்களை தான் சார் ரீசன் சொல்லுவோம். நாங்கள் ஒரு இத்தனை நாள் ஆகும்னு சொன்னால் இத்தனை நாள் எங்களுக்கு டைம் கொடுக்கணும் சார். இது சும்மா ஏதோ ஒரு பொருள் செய்யறது இல்லை, சாஃப்ட்வேர் சார் டெவலப் பண்ணுறது சார். ஸோ சின்ன ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணால் கூட அது மொத்தத்தையும் பாதிக்கப்படும் சார் அப்படின்னு அவங்க எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால சரி ஓகே, உங்களுக்கு ஒன்னான டைம் ஃப்ரீயாக கொடுக்குறோம், நீங்கள் சொல்கிற டைமை விட நாங்கள் எக்ஸ்ட்ராவே டைம் எடுத்துக்கிறோம் தான் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுக்குறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ்பிஓ இந்த எஸ்பிஓ டீம் அப்படியே இருக்கும், எங்கேயுமே குறையக்கூடாது. புது பர்சன்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வராதிங்க, அதாவது எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணாத பர்சன்ஸுக்கு இந்த குரூப்போட லிங்க் எல்லாம் எங்கேயும் யாரும் எதையும் ஷேர் பண்ணாதீங்க. அதுதான் ரிக்வஸ்ட், இருக்கிறவங்க மட்டும் இருக்கட்டும். புது பர்சன்ஸ்லாம் 26ஆம் தேதிக்கு மேலே போகலாம். நியூ ஜாயினர்ஸ் யார் கேட்டிருந்தாலும் ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ நியூ ஜாயினிங் மெத்தட் அந்த இன்ட்ரோ 10% இன்ட்ரோ போனஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வர போறாங்க. ஸோ மேபி எதிர்பார்க்கலாம் எஸ்பிஓட அந்த ஜாபே கூட டோட்டலாக சேஞ்ச் ஆகும். நான் சொல்லியிருந்தாலே அந்த ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு, ஏன்னா எங்களால் இந்த வீடியோ இன்கம்ல ஒரு குரோத் அதிகமாக இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த 10 வீடியோக்கு போல 1 வீடியோஸ் அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் சமாளிக்கணும். ஸோ அதை சமாளிக்கிற அளவுக்கு அங்கே பெருசாக இன்கம்ஸ் கிடையாது. ஸோ அதனால இமீடியட்டா அந்த நம்மளுடைய மெயின் கான்செப்டுக்கு மூவ் ஆகலாம்ன்றத பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை நான் மூவ் ஆகும்போது நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, ஸோ மேபி இந்த பிரேக்ல கூட நடக்கலாம் அது. ஓகே, நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் வரும், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்டிமேஷன்ஸ் மட்டும் கொடுத்து வைங்க. எல்லாமே A to Z எல்லாமே ஜஸ்ட் பாஸ், எல்லாமே நிறுத்தி வைக்கப்படும். எஸ்பிஓட எல்லா ப்ராசஸும் நிறுத்தி வைக்கப்படும். ஸோ யூடியூப்ல ப்ரொமோஷன்ஸ் வீடியோஸ் போட்டு அதுக்கு இன்கம் வரும்ன்றது கொஞ்சம் கஷ்டம் தான், அதை பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா அதுக்குமே எஸ்பிஓ இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ற மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ நமக்கு எஸ்பிஓக்கு வருமானம் வரும்போது உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், தப்பு இல்லை. நமக்கு வெறும் ஒரு 5% லாபம் கிடைக்கட்டும், இப்போதைக்கு 95% அவங்களுக்கே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த கான்செப்ட்ல தான் எஸ்பிஓ இப்போ போயிட்டு இருக்கு. முதல்ல டீம் க்ரோத் ஆகட்டும், அதுக்கப்புறம் லாபத்தை அதிகப்படுத்திக்கலாம், தப்பு இல்லை. சரியா, அதுக்குன்னு உங்களுக்கு வந்து இன்கம் கம்மி பண்ற மாட்டாங்க. ஸோ நிறைய பெனிஃபிட், எக்ஸ்ட்ரா இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ இந்த யூடியூப் ப்ரொமோஷன்ஸ் போனஸ் இன்கம்ஸ், ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு இருக்கலாம். ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க, இப்போ எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸுமே இருக்காது, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் 26ஆம் தேதிக்கு மேல. பேமெண்ட் யாருக்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 30ஆம் தேதியிலே இன்னும் கொஞ்சம் பேர் பெண்டிங்ல இருக்காங்க, 31ஆம் தேதி போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு சில இஷ்யூஸ் எஸ்பிஎஸ்ஐல இருந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. நாளைக்கு யாருக்கும் பேமெண்ட் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே இருக்காது, எஸ்பிஓல எந்த ஆக்டிவிட்டீஸுமே இருக்காது, நாளைக்கு பேமெண்ட்டும் போட மாட்டாங்க, இன்னைக்கு போட்டுட்டு தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்? பார்த்துருப்பீங்க, பட் அந்த சேட் பண்ற ஆப்ஷன் அபிஷியல்ல ஸ்டாப் பண்ணதுனால அதெல்லாம் நிறைய பேர் போட்டிருக்க மாட்டாங்க ப்ரூஃபு, அதுக்கு தான் நோட்டீஸ் போர்டில் பல்காக கொடுத்துருப்பாங்க அந்த ப்ரூஃபை, செக் பண்ணிட்டு இருப்பீங்க, பேமெண்ட்லாம் போயிடும். ஸோ யாரெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் யாரெல்லாம் டெய்லி வாலெட்டோ வீடியோ வாலெட்டோ நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ளவே பேமெண்ட் போயிடும். அதெல்லாம் பேமெண்ட்லாம் கிரெடிட் ஆகிடும், அதெல்லாம் எதுவும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அட்மின் பேஜ் ஸ்லோவாக இருந்தாலுமே ஸ்பீடாக மூவ் ஆகிறதுக்கான காரணமே அதுதான், பட் ஸ்லோவாக இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் ஓப்பன் ஆகுது, கஷ்டப்பட்டு ஒரே ஒரு பர்சனை வச்சு கூட ரன் பண்ணி அதை கொடுத்துடலாம், அது பிரச்சனை இல்லை. ஓகே, பேமெண்ட் எல்லாருக்கும் வந்து சேர்ந்துடும், பயப்பட வேண்டியதில்லை. பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்த எல்லாருக்கும் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் யாராருக்கு என்னென்ன வாலெட்ல என்னென்ன அமௌண்ட் இருக்கோ அது அப்படியே இருக்கும், அதில் எந்த மாற்றமும் வேண்டாம். ஓகே, ஸோ நியூ ஜாயினிங் நேற்று ஈவினிங்க்கு அப்புறம் ஃபில் பண்ண எல்லாருமே அப்படியே பெண்டிங்லேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. நியூ ஜாயினிங் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, அப்படியே 26ஆம் தேதி நம்ம ஓப்பன் ஆகும்போது அவங்களாம் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது கான்செப்ட் எப்படி அப்படிங்கிறதையும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை, ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணாதவங்க பே பண்ணவங்க ஃபில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபில் பண்ணாதவே இருங்க, ஃபில் பண்ணிட்டவங்க வெயிட் பண்ணுங்க, 26ஆம் தேதி தான் உங்களுக்கு ஐடியா எல்லாம் கிடைக்கும், ஒர்க் நீங்க அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒரு விஷயம்,
நிறைய பேர் இதை டிக்ளைன் பண்ணியிருப்போம் கரெக்டாக பேமெண்ட் ப்ரூஃப் கொடுக்கலன்னு சொல்லிட்டு. அந்த டிக்ளைன் பண்ணவங்களையுமே 26ஆம் தேதி கான்டாக்ட் பண்ணுறோம், சால்வ் பண்ணி கொடுக்குறோம். இல்லை பிஃபோராக கால் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவாங்க, அதனால ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா இப்போ ஒரு சில விஷயங்களுக்கு. என்னுடைய பயமே ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க கிடையாது, புதுசாக இப்போ ரீசெண்டாக 2 நாள் 3 நாளில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கிறதுன்றது. பட் நம்ம இப்போதைக்கு 3000 something பீப்புள்ஸ் ஆக்டிவ் மெம்பர்ஸ், பட் இந்த ஃபேமிலி இன்னும் பெருசாக மூவ் ஆகும். ஸோ நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஆல்ரெடி பார்ட் டைம் ஜாப்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எஸ்பிஓ எந்த அளவுக்கு ஜெனுவின் அப்படிங்கிறது, நிறைய பட்டு ரிட்டர்ன் வந்தவங்களுக்கு தெரியும் அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கு, பேமெண்ட் எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க, இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. பட் புதுசாக வந்தவங்க எல்லா ஆன்லைன் ஜாப் போல தான் எஸ்பிஓன்னு நம்பி வந்திருப்பீங்க, ஒரு பயத்தோடவே வந்திருப்பீங்க, ரைட்? ஸோ அந்த பயத்தை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி இப்போ ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. தயவு செய்து மன்னிச்சுக்குங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 26ஆம் தேதி நீங்க எல்லாரும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். யாராச்சும் நியூ ஜாயினர்ஸ் க்வெஸ்சன்ஸ் கேட்டாலும் இந்த ஆடியோ கொஞ்சம் சார் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுங்க. நான் யூடியூப் சேனல்ல கூட நான் போட சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த அனௌன்ஸ்மெண்ட், விங்ஸ் ஆஃப் அச்சிவர்ஸ்க்கு உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறத நான் மண்டே ஈவினிங் இன்ஃபார்ம் பண்றேன். யாருமே ஒர்க் பண்ண முடியாது ஏ டு செட். ஆக்சுவலி பிரச்சனை என்ன நினைச்சுன்னா, காமெடியா சொல்றது சீரியஸ் கிடையாது, காமெடியான விஷயம் என்னன்னா, விங்ஸ் ஆஃப் அச்சிவர்ல ஒரு சிலர் ஃபீல் பண்ணி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க, நியூ மெம்பர் ஒர்க் பண்றாங்க, நியூ மெம்பர் ஒர்க் பண்றாங்கன்னு. அவங்க சொல்லி 1 hour கூட ஆகல, நேற்று நைட்டு தான் பேசணும், 1 hour கூட ஆகல, மொத்தத்தில் நேற்று நிலைமைக்கு போயிருக்கு எஸ்பிஓ. சும்மா ஜஸ்ட் ஜோக்கிங், அதெல்லாம் நம்புறது கிடையாது நம்ம, அது வேற விஷயம். சரியா, ஒரு ஃபன்னுக்கு தான் சொன்னேன். நேற்று நைட்ல இருந்து ஒரே டென்ஷனாகவே போயிட்டு இருந்துச்சு, மொத்தத்தையும் கொண்டாந்து என்கிட்ட இறக்கிட்டாங்க, எனக்கு தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஓகே நான் பாத்துக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன், அவ்வளவுதான் என்னுடைய. ஓகே நான் பாத்துக்கிறேன் விடுங்க, அவ்வளவுதான். எனக்கு இருக்கிற நம்பிக்கை என்னன்னா, எஸ்பிஓ பத்தியும் ரெஸ்பான்ஸ பத்தியும் என்ன பத்தியும் இங்க இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எத்தனையோ பேருக்கு தெரியும். சோ அந்த நம்பிக்கை 0.5% 0.1% கூட குறைய விட மாட்டேன், சொன்ன மாதிரி கரெக்டா உங்களுக்கு கொண்டு வந்து மொத்த பேரையும் ஒர்க் பண்ண வைப்பேன். இப்ப நீங்க இந்த 20 நாள் கஷ்டப்பட்டு வெயிட் பண்றீங்க பாத்தீங்களா, இந்த 21 நாள், அதுக்கும் ஒரு பெனிஃபிட் கொண்டு வர முடியும் என்னால, அதையுமே நாங்க பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், லான்ச் பண்ணி கொண்டு போவோம், நல்லபடியா போகட்டும், அதுக்கும் பெனிஃபிட் வர மாதிரி ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா நான் பண்றேன். ஓகே ரைட், கொஞ்சம் இருந்த டென்ஷன்ல அந்த கிருஷ்ணகுமார்ன்றவர் தான் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸோ அவங்க சம்மந்தப்பட்டவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் சாரி கேட்கறேன். ஸோ அதை ஆட் பண்ணி விட்டுடலாம் குரூப்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டேக்லைன் அது ஆக்சுவலி நோட்டீஸ் போர்டில், அதை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், டக்குன்னு வந்து மேலே டாப்ல நின்றுச்சா, நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அது ஒரு மாதிரி நான் டென்ஷன் ஆகிட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அவர் ஆட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான், இந்த 21 நாளும் எஸ்பிஓ வீக்லி மினிமம் 2 டேஸ், மேக்சிமம் டெய்லி கூட லைவ் வர முடிஞ்சதுன்னா லைவ் வருவோம், அது ஆல்ரெடி ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும், சும்மா பேசலாம் ரைட். அதனால பயம் அப்படிங்கிறது எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் யாருக்குமே வேண்டாம், அதை தூக்கி தூர வச்சிருங்க, எஸ்பிஓல அந்த பயம் அப்படிங்கிறது தேவையில்லை. ஓகே, எங்ககிட்ட கான்செப்ட் இருக்கு, டீம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளவு நாள் ஓடிக்கிட்டு இருந்தேன், அந்த டீம் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் விட்டுற மாட்டோம். இப்ப இவ்வளவு நாள் வெயிட் பண்ற எல்லாருக்கும் எங்களால உடனடியா எதுவும் பண்ண முடியலனாலும் ஸ்டார்ட் பண்ணும், ஒரு 1 month போகட்டும், நல்லபடியா லான்ச் ஆயிட்டு எஸ்பிஓ க்ரோத் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பா ஒரு பெனிஃபிட்டை உங்களுக்கு கொடுப்போம். ஸோ எங்களுக்காக நம்பி வெயிட் பண்ண அத்தனை பேருக்கும், யாரும் எங்கும் போக போறதில்ல, அவங்கவுங்க அப்படி இப்படி தான் இருப்பீங்க அது தெரியும். மேபி இந்த பிரான்ஸ் பிளான்ல இருக்கிறவங்க
கொஞ்சம் ஒரு மாதிரி பேசலாம். ப்ரீமியம்ல ரீசெண்டா பே பண்ணவங்க கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி தெரியும், பட் வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. டீம் லீடர்ஸ் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க பாவம், அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இது அபிஷியலா எங்களாலேயும் எதுவுமே பண்ண முடியாது சிச்சுவேஷன்ஸ். அதனாலதான் நாங்களே அமைதியா சரி ஓகேன்னு அமைதியா வெயிட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். நாங்க ட்ரை பண்ணோம் ஒர்க்கே பண்ணலாம் பேமெண்ட் கொடுக்கறதுக்கு, அப்ப எந்த கேள்வியும் இருக்காதுன்னு. அப்ப இவ்வளவு நேரம் நான் பேச வேண்டிய அவசியமே வந்திருக்காது, இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமும் வந்திருக்காது. பட் சிச்சுவேஷன் அந்த மாதிரி சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இறங்கிட்டேன். நாளைக்கு பினான்சியலா எஸ்பிஓ அடி வாங்கி உட்காரும் போது நாளைக்கு லைஃப் லாங் ரன் ஆகணுன்றதுல அதுலயே தானே இஷ்யூஸ் வந்து நிக்க கூடாது, கரெக்ட் இல்லையா? அதுதான் என்னுடைய தாட்டுமே. அபிஷியல் குரூப் அட்மின் குரூப்லாம் தேவையான்னு பார்க்கலாம் சேட் பண்றதுக்கு. ஸோ தேவைன்னா அனௌன்ஸ் பண்றோம், ஓபன் பண்ணிவிடுறோம். தேவை இல்லைன்ற பட்சத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு வெறும் 50 ப்ரூஃப் தான் ஷேர் பண்றோம், ஆனா அந்த 50 ப்ரூஃப்க்கு உண்டான மெம்பர்ஸ் கூட குரூப்ல சப்மிட் பண்றது கிடையாது. நீங்க ஒர்க் கொடுக்காததுக்கு நாங்க என்ன சார் பண்ணுவோம், எங்களுக்கு சம்பளம் கொடுங்க அப்படின்னு கேக்குறதுக்கு இதுக்கு கவர்மெண்ட் கிடையாது, இது ஒரு பிரைவேட் கான்சர்ன். இப்படிதான் பண்ணுவோம், நீங்க அமைதியா அவாய்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லாம இந்த அளவுக்கு ரிக்வஸ்டா கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா, இது ஒரு ஃபேமிலியா ரன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. சோ இந்த இடத்துல ஒரு பிரச்சனைகள் வரும்போது மொத்த பேர் தான் சப்போர்ட் பண்ணணும். பெனிஃபிட் எந்த அளவுக்கு எஸ்பிஓ கொடுக்குதோ அந்த அளவுக்கு இஷ்யூஸ் வரும்போதும் அதே சப்போர்ட் எஸ்பிஓ கொடுக்கணும் இல்லையா, அதுல கொஞ்சம் கூட குறையக்கூடாது இல்ல, ரைட்? இல்ல நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கு, அதை மட்டும் தான் பார்ப்பேன், கம்பெனி எக்கெடுக்கிட்டு போனா என்ன அப்படின்னு நான் பாப்பேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை எனக்கு 99.9% இருக்கு. ஏன்னா ஒரு சிலர் இருக்கு அங்க நான் பாத்துட்டேன், அதனால அந்த 0.1% நான் சொல்றேன் அந்த இடத்துல. பட் 99.9% எஸ்பிஓட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே எனக்கு பணம் கொடுங்க, நீங்க எப்படி போனா எனக்கு என்ன அப்படிங்கிற தாட்ல யாரும் எந்த கேள்வியும் பதிலும் சொல்ல மாட்டாங்கன்றதுல எனக்கு நிறைய நம்பிக்கைகள் இருக்கு. ஓகே, பார்க்கலாம். சோ முடிஞ்சது, இப்ப வரைக்கும் நடந்தது அந்த ரெக்கார்டிங்க நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்ப வரைக்கும் என்ன ஒரு இதுல ஒரு 25, அதுல ஒரு 15 இந்த ரெக்கார்டிங் மட்டும் நான் குரூப்ல போட்டு விடுறேன். சோ ரிக்வஸ்ட் ஷார்ட்டா சொல்றேன், 26ஆம் தேதி தான் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போறோம். அது வரைக்கும் எல்லா ப்ராசஸும் எவ்ரி திங் எல்லாமே ஸ்டாப் ஆகி நிற்கும். ஓகே, எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். 26ஆம் தேதி தான் எல்லா விஷயமும் நடக்கும். ஏன்னா இங்க அப்ரூவல் கொடுக்கறது பிரச்சனை, நாங்க கொடுத்துரும் பட் அதாங்க தான் ஆட் ஆக மாட்டேன் இந்த அமௌண்ட். ஸோ காலையில நாங்க கேட்கும் போது அவங்க சொன்ன விஷயம், சார் எதுவும் பண்ணாதீங்க சார், எங்களுக்கு டைம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுங்க சார், அவ்வளவுதான் ஆன்சர். நீங்க ஃபோர்ஸ் பண்ண நாங்க ப்ராஜெக்ட் டக்குன்னு முடிச்சு சப்மிட் பண்ணணும் தான் யோசிப்போமே தவிர பிரச்சனைகள் மறுபடியும் வரக்கூடாதுன்னு நாங்க யோசிக்க மாட்டோம் சார், இதுதான் உங்களுடைய ஆன்சர். அப்படியே அமைதியா, ஓகே சார், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ முடிச்சு கொடுங்க, எக்ஸ்ட்ரா டீம் கூட போடுங்க, அதுக்கு எதனா பே பண்ணா கூட நாங்க பே பண்றோம், இதுதான் எங்களுடைய ஆன்சர். சரியா? ஓகே, நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சோ நம்ம அனௌன்ஸ் பண்ணவங்கெல்லாம் சான்ஸ் கொடுக்குறேன். ஸோ அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூவாக கேட்க விருப்பப்படுறவங்க கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போகட்டும், இப்போ ஒரு 1 hour ஆயிருக்கு இல்லையா, 1 hour கூட ஆகலை, 45 minutes ஆயிருக்கு இல்லையா, 45 minutes ஆகலையா இன்னும். சரி ஓகே, இன்னும் போகட்டும், இன்னும் 1 hour கூட என்னால் முடியும். அடிக்கடி லைவ் வருவோம், அதுலேயும் எந்த டவுட்டும் கிடையாது. நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷனை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. நியூ ஜாயினர்ஸ் எல்லாரையும் நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ணி அதில் இருக்கிற அப்டேஷன்ஸ் நாங்கள் கொடுத்த இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்க வைங்க, அப்போ தான் அவங்க உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க, இல்லைனா உங்களை தான் கேள்வி கேட்கப்பாங்க. இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியும் ஒருத்தர் கேள்வி கேட்குறாருன்னா, ஸோ ஒரு கம்பெனி எப்படி போனால் நமக்கு என்ன கிடக்குது, நமக்கு பேமெண்ட் வந்தால் சரிதான் நினைக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில் தான் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக அந்த நம்பிக்கை வேஸ்ட் ஆகாது, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாம். 41 minutes போயிருக்கியா, நைஸ், ஓகே. லாஸ்ட் டைமே ஒரு லீவ் விட்டோம், அதுலயும் மறுபடியும் எஸ்பிஓ அடி வாங்கிச்சு. 10 videos 1 video வந்தோம், அதுலயும் மறுபடியும் அடி வாங்கிச்சு.
இதுல நிறைய விஷயங்களுக்கு நான் பொறுப்பு ஏத்துக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு டென்ஷனே அதுதான். ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு சில விஷயங்களுக்கு நான் தான் பொறுப்புன்ற மாதிரி வரும்போது எனக்கு அது சமாளிக்க முடியல. அதுதான் ரீசன். ஸோ என்னுடைய தாட் எஸ்பிஓல இப்ப இருக்கிற இந்த 21 நாளுக்கு சேலரி கொடுக்கறது இல்லை. என்னுடைய தாட் 21 நாளைக்கு அப்புறம் லைஃப் டைம் எஸ்பிஓ குரோத் ஆகி போகணும், ரன் ஆகணும். நிறைய கம்பெனிகள் இன்னைக்கு இழுத்து முட்டு போறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களால கரெக்டா அந்த கான்செப்டை ரன் பண்ண முடியலன்றதுக்கு அந்த காரணம் தான். ஸ்டார்டிங்ல அப்படி இப்படி அப்படி இப்படின்னு பண்ணிடுவாங்க ஒரு பிளான் இல்லாம. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் ஒரு 2-3 மாசம் கூட தாக்கு பிடிக்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க. அது காரணம் அவங்க இழுத்து மூடிட்டு போனது பணத்தை வாரிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்கல்ல. ஸோ இது காரணங்கள் நிறைய இருக்கு. அதான் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தான் அந்த பேமெண்ட்டை கரெக்டாக அவங்களுக்கு போய் சேரல. கஷ்ட கடைசியில் அந்த ஒரு 3 மாசத்துக்கு மேலே அவங்களால தாக்கு பிடிக்க முடியல, நஷ்டத்தில் போய் நிற்கிது. ஸோ அந்த பிளான் பர்ஃபெக்டாக இல்லைன்றதுக்காக தான் ரைட். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு அந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம். அதில் இந்த சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் அப்படிங்கிறது நமக்கு பெரிய தலைவலியாக இருக்கு. இன்னைக்கு காலையில் கூட ஒரு மேடம் கொடுத்துருக்காங்களாம், என்கிட்ட சொன்னாங்க. சரி ஓகே, இப்போ பேசலாம், வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். நம்பர் கொடுத்துருக்காங்களாம். ஸோ திவ்யாவோ சம்திங் நேம் சொன்னாங்க. அவங்க பிரதரோ யாரோ ஒருத்தருடைய நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பேச சொல்லி. அவரும் டெவலப் டீம் தானா அப்படிங்கிற மாதிரி மேடம் நேற்று டீம் லீடர் மேடம் கூட ஒருத்தர் ஜெகதீஸ்வரி மேடம் நினைக்கிறேன் சம்திங். ஸோ பேசுறிய தெரியல யாரோ. ஸோ ஆர் ஜெகதீஸ்வரி மேடம். ஸோ அவங்க கூட கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பட் இந்த ஒருத்தராக உட்காந்து இதை பண்ண முடியாது. ஒருத்தரை நம்பி நம்ம அங்கேருந்து வாங்கவும் முடியாது. நம்ம ஒன்ஸ் அந்த ப்ராஜெக்ட் அங்கேருந்து வாங்குறோம்னா எனக்கு இனிமேல் உங்களுடைய சர்வீஸ் தேவையில்லைன்னுட்டு தான் வாங்க முடியும். அப்படி வாங்குற அளவுக்கு ஒரு டீம் நம்ம கிட்ட முதல்ல கிடைக்கணும். ஒரு டீம் வேணும். நாட் ஓன்லி ஒன் பர்சன், ஒரு டீம் வேணும். ஜஸ்ட் சஜஷன்ஸ் கேட்கலாம் அவ்வளோதானே தவிர. ஸோ அவங்களை நம்பி கொடுக்க முடியாது. ஒரு ஒன் பர்சனை நம்பி அதுதான் பிரச்சனை. ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பிஓ ரன் ஆகணுன்ற தாட்டு தான் இருக்கே தவிர, ஸோ அப்படியே எல்லாருக்கும் இப்போ வாரி வாரி வேலையே செய்யலாம்னு சம்பளத்தை வாரி கொடுத்துட்டு எல்லாரும் பயந்துருவாங்க. இல்லை, ஒரு நம்ம எவ்வளோ கொடுத்துட முடியும்? வேலையே செய்யாத சம்பளம் கொடுத்தாலும் அதுவுமே பிரச்சனை தான். வேலை செய்யாத இவனால எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி அங்கேயும் வரும். நம்ம மக்கள் என்ன பண்ணாலுமே கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு பஞ்சமே கிடையாது. நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட இப்போ ஆயிடுச்சு, ஒரு 1/2 hour ஆக போகுது இல்லையா. நான் என்னால் சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒர்க்கை என்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம்? 26ஆம் தேதி அதிகபட்சமா. 22ல இருந்து 26க்குள்ள ஸ்டார்ட் பண்ணுவோம். 26 பிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அதுக்கு முன்னாடி க்வெஸ்சன்ஸ் வேண்டாம். அதுக்கு முன்னாடி நாங்களே இன்டிமேஷன்ஸ் பண்ணுவோம். எஸ்பிஓ எங்கேயும் ஓடிடாது. புதுசா பே பண்ணவங்க யாரும் 100% பயப்படுவாங்க. என்னுடைய பேர் சங்கர், எஸ்பிஓல ட்ரைனரா இருக்க 5 மாசமா நான் ஒர்க், சாரி 5 வருஷமா எஸ்பிஓல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எஸ்பிஓவும் இதே அட்ரஸ்ல. எஸ்பிஓ வெப்சைட்ல ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா மேபி நைட் கிளியர் பண்ணிடுவாங்க. அபிசியல் அட்ரஸோட லொகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க வித் லைவ் ஆஃபீஸ் டூர் வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இன்னும் அடுத்த பிரான்ச்சஸ் கொண்டு வர போறோம், லைவ் மீட்டிங்ஸ் வைக்க போறோம், லைவ் நிறைய மரக்கன்றுகள் நிறைய பிளான்ஸ் இருக்கு, நிறைய ஐடியாஸ் இருக்கு. நமக்கு இருக்க ஒரே தலைவலி அந்த சாஃப்ட்வேர் மட்டும்தான். அதை பர்ஃபெக்டா அவங்க முடிச்சு கொடுக்கறதுக்காக நாங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். அவங்களும் நிறைய ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த கான்செப்ட் பிரச்சனையா இருக்குனாங்க. அந்த கான்செப்ட் 10% இன்ட்ரோ இன்கம் கான்செப்டையும் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸ்டாப் மீன்ஸ் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், எவ்ரி செகண்ட்ஸ் நடந்துட்டு இருக்க கூடாது. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை பல்கா நடக்கட்டும் அப்படின்னு மாத்திருக்கும். அது அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும் போது இந்த 26ஆம் தேதி கிட்ட இதை பத்தி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுப்போம். மறுபடியும் அந்த வெப்சைட்ல இருக்கிற எல்லா வீடியோஸும் A to Z எல்லாமே புதுசா மாறும். கான்செப்டே கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். ஜாயினிங் ப்ரொசீஜர் சேஞ்ச் ஆகும். 10% இன்ட்ரோ இன்கம் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் மெயின் பெனிஃபிட்டே எஸ்பிஓல. ஸோ அது டோட்டலா சேஞ்ச் ஆகும் போது அது தெளிவா மக்களுக்கு கொண்டு போய் சேரும் போது மறுபடியும் அந்த வீடியோஸ் எல்லாமே டோட்டலா சேஞ்சஸ் ஆகும். அப்ப நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அந்த கான்செப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மறுபடியும் சொல்ற ஒரே விஷயம், நியூ ஜாயினர்ஸ் பயப்பட வேண்டாம். நம்ம பணம் கட்டினோடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். நியூ ஜாயினர்ஸ்க்கு இந்த வீடியோ நோட்டீஸ் போர்டில் இருக்கும், அதை கொண்டு போய் சேருங்க. ஓகே, அதுதான் என்னுடைய ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன். சரியா? ரைட். வேற என்ன ஆப்ஷன்ஸும் பண்ண முடியாதுன்றதுதான் சிச்சுவேஷன்ஸ். மறுபடியும் அதே தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்ப்போம். சைட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது 26th அப்புறம் பெருசா வராது. பெருசா என்ன, 99% நம்பலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு ஐஎன் சர்வர் போட்டாச்சு. அதெல்லாம் நான் லாஸ்ட் மீட்டிங்ல சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது அந்த எங்க இஷ்யூஸ் நடக்குதோ அந்த இஷ்யூஸை கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ், அதுக்கு மாற்று வழி என்னவோ அதை பண்ணிட்டோம். பேமெண்ட் ஆட் ஆகாம இருந்ததெல்லாம் ரெஃபரல் அமௌண்ட் வாட்ஸ்அப் மூலியமா கவுண்ட் எடுத்திருக்கோம். அவங்களுக்கு ஆட் ஆகிடும் 26th அப்போ.
மேபி அதுக்கு முன்னாடி முடிஞ்சாலும் நாங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிடுறோம். கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த செக் பண்ணி சொல்லணும் சார், உங்க விஷயம் தான் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஒர்க் பண்றதை விட்டு இதை செக் பண்ணணும்ன்றீங்களே சார் அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணி முடிக்கிறோம் சார், எங்களுக்கு டைம் கொடுங்க சார். நீங்க ஃபோர்ஸ் பண்ணும்போது நாங்கள் டக்குன்னு முடிக்கணும்னு நினைக்கும் போது அதை பர்ஃபெக்டாக பண்ண மாட்டோம் சார். ஒரே ஆன்சர் சார், நீங்க ஃபோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு எதனா ஒரு இஷ்யூஸ்னா நாங்கள் உங்களை தான் சார் ரீசன் சொல்லுவோம். நாங்கள் ஒரு இத்தனை நாள் ஆகும்னு சொன்னால் இத்தனை நாள் எங்களுக்கு டைம் கொடுக்கணும் சார். இது சும்மா ஏதோ ஒரு பொருள் செய்யறது இல்லை, சாஃப்ட்வேர் சார் டெவலப் பண்றது சார். ஸோ சின்ன ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணா கூட அது மொத்தத்தையும் பாதிக்கப்படும் சார் அப்படின்னு அவங்க எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால சரி ஓகே, உங்களுக்கு ஒன்றும் டைம் ஃப்ரீயாக கொடுக்குறோம், நீங்கள் சொல்கிற டைமை விட நாங்கள் எக்ஸ்ட்ராவே டைம் எடுத்துக்கிறோம்னு தான் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுக்குறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ்பிஓ, இந்த எஸ்பிஓ டீம் அப்படியே இருக்கும், எங்கேயுமே குறையக்கூடாது. புது பர்சன்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வராதிங்க, அதாவது எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணாத பர்சன்ஸுக்கு இந்த குரூப்போட லிங்க் எல்லாம் எங்கேயும் யாரும் எதையும் ஷேர் பண்ணாதீங்க. அதுதான் ரிக்வஸ்ட், இருக்கிறவங்க மட்டும் இருக்கட்டும். புது பர்சன்ஸ் எல்லாம் 26ஆம் தேதிக்கு மேல போகலாம். நியூ ஜாயினர்ஸ் யார் கேட்டிருந்தாலும் ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ நியூ ஜாயினிங் மெத்தட் அந்த 10% இன்ட்ரோ போனஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வர போறாங்க. ஸோ மேபி எதிர்பார்க்கலாம் எஸ்பிஓட அந்த ஜாபே கூட டோட்டலா சேஞ்ச் ஆகும். நான் சொல்லியிருந்தேன் அந்த ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு, ஏன்னா எங்களால இந்த இந்த வீடியோ இன்கம்ல ஒரு குரோத் அதிகமா இப்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த 10 வீடியோக்கு போல 1 வீடியோ. ஸோ அந்த பினான்சியல் இஷ்யூஸ் சமாளிக்கணும். ஸோ அதை சமாளிக்கிற அளவுக்கு அங்கே பெருசாக இன்கம்ஸ் கிடையாது. ஸோ அதனால இமீடியட்டா அந்த நம்மளுடைய மெயின் கான்செப்டுக்கு மூவ் ஆகலாம்ன்றத பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை நான் மூவ் ஆகும்போது நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, ஸோ மேபி இந்த பிரேக்ல கூட நடக்கலாம் அது. ஓகே, நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் வரும், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்டிமேஷன்ஸ் மட்டும் கொடுத்து வைங்க. எல்லாமே A to Z எல்லாமே ஜஸ்ட் பாஸ், எல்லாமே நிறுத்தி வைக்கப்படும். எஸ்பிஓட எல்லா ப்ராசஸும் நிறுத்தி வைக்கப்படும். ஸோ யூடியூப்ல ப்ரொமோஷன்ஸ் வீடியோஸ் போட்டு அதுக்கு இன்கம் வரும்ன்றது கொஞ்சம் கஷ்டம் தான், அதை பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா அதுக்குமே எஸ்பிஓ இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ற மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ நமக்கு எஸ்பிஓக்கு வருமானம் வரும்போது உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், தப்பு இல்லை. நமக்கு வெறும் ஒரு 5% லாபம் கிடைக்கட்டும் இப்போதைக்கு, 95% அவங்களுக்கே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த கான்செப்ட்ல தான் எஸ்பிஓ போயிட்டு இருக்கு. முதல்ல டீம் க்ரோத் ஆகட்டும், அதுக்கப்புறம் லாபத்தை அதிகப்படுத்திக்கலாம், தப்பு இல்லை. சரியா, அதுக்குன்னு உங்களுக்கு வந்து இன்கம் கம்மி பண்ற மாட்டாங்க. ஸோ நிறைய பெனிஃபிட், எக்ஸ்ட்ரா இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ இந்த யூடியூப் ப்ரொமோஷன்ஸ், போனஸ் இன்கம்ஸ், ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு இருக்கலாம். ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க, இப்போதைக்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸுமே இருக்காது, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் 26ஆம் தேதிக்கு மேல. பேமெண்ட் யாருக்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 30ஆம் தேதியிலே இன்னும் கொஞ்சம் பேர் பெண்டிங்ல இருக்காங்க, 31ஆம் தேதி போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு சில இஷ்யூஸ் எஸ்பிஎஸ்ஐல இருந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. நாளைக்கு யாருக்கும் பேமெண்ட் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே இருக்காது, எஸ்பிஓல எந்த ஆக்டிவிட்டீஸுமே இருக்காது, நாளைக்கு பேமெண்ட்டும் போட மாட்டாங்க, இன்னைக்கு போட்டுட்டு தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்? பார்த்துருப்பீங்க, பட் அந்த சேட் பண்ற ஆப்ஷன் அபிஷியல்ல ஸ்டாப் பண்ணதுனால அதெல்லாம் நிறைய பேர் போட்டிருக்க மாட்டாங்க ப்ரூஃபு. அதுக்கு தான் நோட்டீஸ் போர்டில் பல்காக கொடுத்துருப்பாங்க இந்த ப்ரூஃபை, செக் பண்ணிட்டு இருப்பீங்க, பேமெண்ட்லாம் போயிடும். ஸோ யாரெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் யாரெல்லாம் டெய்லி வாலெட்டோ வீடியோ வாலெட்டோ நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ளவே பேமெண்ட் போயிடும். அதெல்லாம் பேமெண்ட்லாம் கிரெடிட் ஆகிடும், அதெல்லாம் எதுவும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அட்மின் பேஜ் ஸ்லோவாக இருந்தாலுமே ஸ்பீடாக மூவ் ஆகிறதுக்கான காரணமே அதுதான், பட் ஸ்லோவாக இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் ஓப்பன் ஆகுது, கஷ்டப்பட்டு ஒரே ஒரு பர்சனை வச்சு கூட ரன் பண்ணி அதை கொடுத்துடலாம், அது பிரச்சனை இல்லை. ஓகே, பேமெண்ட் எல்லாருக்கும் வந்து சேர்ந்துடும், பயப்பட வேண்டியதில்லை. பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்த எல்லாருக்கும் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் யாராருக்கு என்னென்ன வாலெட்ல என்னென்ன அமௌண்ட் இருக்கோ அது அப்படியே இருக்கும், அதில் எந்த மாற்றமும் வேண்டாம். ஓகே, ஸோ நியூ ஜாயினிங் நேற்று ஈவினிங்க்கு அப்புறம் ஃபில் பண்ண எல்லாருமே அப்படியே பெண்டிங்லேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. நியூ ஜாயினிங் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, அப்படியே 26ஆம் தேதி நம்ம ஓப்பன் ஆகும்போது அவங்களாம் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது கான்செப்ட் எப்படி அப்படிங்கிறதையும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை, ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணாதவங்க, பே பண்ணவங்க ஃபில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபில் பண்ணாதவே இருங்க, ஃபில் பண்ணிட்டவங்க வெயிட் பண்ணுங்க, 26ஆம் தேதி தான் உங்களுக்கு ஐடியா எல்லாம் கிடைக்கும், ஒர்க்கை நீங்கள் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒரு விஷயம், நிறைய பேர் இதை டிக்ளைன் பண்ணியிருப்போம், கரெக்டாக பேமெண்ட் ப்ரூஃப் கொடுக்கலன்னு சொல்லிட்டு. அந்த டிக்ளைன் பண்ணவங்களையுமே 26ஆம் தேதி காண்டாக்ட் பண்றோம், சால்வ் பண்ணி கொடுக்குறோம். இல்லை பிஃபோரா கால் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பா பண்ணுவாங்க, அதனால ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா இப்போ ஒரு சில விஷயங்களுக்கு.
என்னுடைய பயமே ஆல்ரெடி ஒர்க் பண்றவங்க கிடையாது. புதுசா இப்ப ரீசெண்டா ரெண்டு நாள் மூணு நாள்ல ஜாயின் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கிறதுன்றது. பட் நம்ம இப்போதைக்கு 3000 சம்திங் பீப்புள்ஸ் ஆக்டிவ் மெம்பர்ஸ், பட் இந்த ஃபேமிலி இன்னும் பெருசா மூவ் ஆகும். ஸோ நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆல்ரெடி பார்ட் டைம் ஜாப்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எஸ்பிஓ எந்த அளவுக்கு ஜெனுவின் அப்படிங்கிறது. நிறைய பட்டு ரிட்டர்ன் வந்தவங்களுக்கு தெரியும் அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு, பேமெண்ட் எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க, இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. பட் புதுசா வந்தவங்க எல்லா ஆன்லைன் ஜாப் போலதான் எஸ்பிஓன்னு நம்பி வந்திருப்பீங்க, ஒரு பயத்தோடவே வந்திருப்பீங்க, ரைட்? ஸோ அந்த பயத்தை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி இப்போ ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. தயவு செய்து மன்னிச்சுக்குங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 26ஆம் தேதி நீங்க எல்லாரும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். யாராச்சும் நியூ ஜாயினர்ஸ் க்வெஸ்சன்ஸ் கேட்டாலும் இந்த ஆடியோ கொஞ்சம் சார் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுங்க. நான் யூடியூப் சேனல்ல கூட நான் போட சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த அனௌன்ஸ்மெண்ட், விங்ஸ் ஆஃப் அச்சிவர்ஸ்க்கு உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறத நான் மண்டே ஈவினிங் இன்ஃபார்ம் பண்றேன். யாருமே ஒர்க் பண்ண முடியாது ஏ டு செட். ஆக்சுவலி பிரச்சனை என்ன நினைச்சுன்னா, காமெடியா சொல்றது சீரியஸ் கிடையாது. காமெடியான விஷயம் என்னன்னா, விங்ஸ் ஆஃப் அச்சிவர்ல ஒரு சிலர் ஃபீல் பண்ணி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க, நியூ மெம்பர் ஒர்க் பண்றாங்க, நியூ மெம்பர் ஒர்க் பண்றாங்கன்னு. அவங்க சொல்லி 1 hour கூட ஆகல, நேற்று நைட்டு தான் பேசணும், 1 hour கூட ஆகல. மொத்தத்தில் நேற்று நிலைமைக்கு போயிருக்கு எஸ்பிஓ. சும்மா ஜஸ்ட் ஜோக்கிங், அதெல்லாம் நம்புறது கிடையாது நம்ம, அது வேற விஷயம். சரியா, ஒரு ஃபன்னுக்கு தான் சொன்னேன். நேற்று நைட்ல இருந்து ஒரே டென்ஷனாகவே போயிட்டு இருந்துச்சு, மொத்தத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட இறக்கிட்டாங்க, எனக்கு தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஓகே நான் பாத்துக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன், அவ்வளவுதான் என்னுடைய. ஓகே நான் பாத்துக்கிறேன் விடுங்க, அவ்வளவுதான். எனக்கு இருக்கிற நம்பிக்கை என்னன்னா, எஸ்பிஓ பத்தியும் ரெஸ்பான்ஸ பத்தியும் என்ன பத்தியும் இங்க இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எத்தனையோ பேருக்கு தெரியும். சோ அந்த நம்பிக்கை 0.5%, 0.1% கூட குறைய விட மாட்டேன். சொன்ன மாதிரி கரெக்டா உங்களுக்கு கொண்டு வந்து மொத்த பேரையும் ஒர்க் பண்ண வைப்பேன். இப்ப நீங்க இந்த 20 நாள் கஷ்டப்பட்டு வெயிட் பண்றீங்க பாத்தீங்களா, இந்த 21 நாள், அதுக்கும் ஒரு பெனிஃபிட் கொண்டு வர முடியும் என்னால, அதையுமே நாங்க பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், லான்ச் பண்ணி கொண்டு போவோம், நல்லபடியா போகட்டும், அதுக்கும் பெனிஃபிட் வர மாதிரி ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா நான் பண்றேன். ஓகே ரைட், கொஞ்சம் இருந்த டென்ஷன்ல அந்த கிருஷ்ணகுமார்ன்றவர் தான் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விட்டேன். ஸோ அவங்க சம்மந்தப்பட்டவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் சாரி கேட்கறேன். ஸோ அதை ஆட் பண்ணி விட்டுடலாம் குரூப்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது டேக்லைன், அது ஆக்சுவலி நோட்டீஸ் போர்டில், அதை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். டக்குன்னு வந்து மேலே டாப்ல நின்றுச்சா, நீங்க ஸ்கிரீன்ல பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அது ஒரு மாதிரி நான் டென்ஷன் ஆயிட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அவர் ஆட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான், இந்த 21 நாளும் எஸ்பிஓ வீக்லி மினிமம் 2 டேஸ், மேக்சிமம் டெய்லி கூட லைவ் வர முடிஞ்சதுன்னா லைவ் வருவோம். அது ஆல்ரெடி ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும், சும்மா பேசலாம் ரைட். அதனால பயம் அப்படிங்கிறது எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் யாருக்குமே வேண்டாம், அதை தூக்கி தூர வச்சிருங்க. எஸ்பிஓல அந்த பயம் அப்படிங்கிறது தேவையில்லை. ஓகே, எங்ககிட்ட கான்செப்ட் இருக்கு, டீம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளவு நாள் ஓடிக்கிட்டு இருந்தேன். அந்த டீம் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் விட்டுற மாட்டோம். இப்ப இவ்வளவு நாள் வெயிட் பண்ற எல்லாருக்கும் எங்களால உடனடியா எதுவும் பண்ண முடியலனாலும் ஸ்டார்ட் பண்ணும், ஒரு 1 month போகட்டும், நல்லபடியா லான்ச் ஆயிட்டு எஸ்பிஐ க்ரோத் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பா ஒரு பெனிஃபிட்டை உங்களுக்கு கொடுப்போம். ஸோ எங்களுக்காக நம்பி வெயிட் பண்ண அத்தனை பேருக்கும், யாரும் எங்கும் போக போறதில்ல, அவங்கவுங்க அப்படி இப்படி தான் இருப்பீங்க அது தெரியும். மேபி இந்த பிரான்ஸ் பிளான்ல இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி பேசலாம், ப்ரீமியம்ல ரீசெண்டா பே பண்ணவங்க கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி தெரியும். பட் வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. டீம் லீடர்ஸ் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க பாவம், அவங்களால எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா இது அபிஷியலா எங்களாலேயே எதுவுமே பண்ண முடியாது சுச்சுவேஷன்ஸ். அதனாலதான் நாங்களே அமைதியா சரி ஓகேன்னு அமைதியா வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். நாங்க ட்ரை பண்ணோம் ஒர்க்கே பண்ணலாம் பேமெண்ட் கொடுக்கறதுக்கு, அப்ப எந்த கேள்வியும் இருக்காதுன்னு.
அப்ப இவ்வளவு நேரம் நான் பேச வேண்டிய அவசியமே வந்திருக்காது, இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமும் வந்திருக்காது. பட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இறங்கிட்டேன். நாளைக்கு பினான்சியலா எஸ்பிஓ அடி வாங்கி உட்காரும் போது நாளைக்கு லைஃப் லாங் ரன் ஆகணுன்றதுல அதுல எதனா இஷ்யூஸ் வந்து நிக்க கூடாது, கரெக்ட் இல்லையா? அதுதான் என்னுடைய தாட்டுமே. அபிஷியல் குரூப் அட்மின் குரூப்லாம் தேவையான்னு பார்க்கலாம் சேட் பண்றதுக்கு. ஸோ தேவைன்னா அனௌன்ஸ் பண்றோம், ஓபன் பண்ணிவிடுறோம். தேவை இல்லைன்ற பட்சத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு வெறும் 50 ப்ரூஃப் தான் ஷேர் பண்றோம், ஆனா அந்த 50 ப்ரூஃப்க்கு உண்டான மெம்பர்ஸ் கூட குரூப்ல சப்மிட் பண்றது கிடையாது. நீங்க ஒர்க் கொடுக்காததுக்கு நாங்க என்ன சார் பண்ணுவோம், எங்களுக்கு சம்பளம் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இதுக்கு கவர்மெண்ட் கிடையாது, இது ஒரு பிரைவேட் கான்சர்ன். இப்படிதான் பண்ணுவோம், நீங்க அமைதியா வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லாம இந்த அளவுக்கு ரிக்வஸ்டா கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா, இது ஒரு ஃபேமிலியா ரன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. சோ இந்த இடத்துல ஒரு பிரச்சனைகள் வரும்போது மொத்த பேர் தான் சப்போர்ட் பண்ணணும். பெனிஃபிட் எந்த அளவுக்கு எஸ்பிஓ கொடுக்குதோ அந்த அளவுக்கு இஷ்யூஸ் வரும்போதும் அதே சப்போர்ட்டை எஸ்பிஓ கொடுக்கணும் இல்லையா, அதுல கொஞ்சம் கூட குறையக்கூடாது இல்ல, ரைட்? இல்ல நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கு, அதை மட்டும் தான் பார்ப்போம், கம்பெனி எக்கெடுக்கிட்டு போனா என்ன அப்படின்னு நான் பார்ப்போம் அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை எனக்கு 99.9% இருக்கு. ஏன்னா ஒரு சிலர் இருக்காங்க, நான் பார்த்துட்டேன், அதனால அந்த 0.1% நான் சொல்றேன் அந்த இடத்துல. பட் 99.9% எஸ்பிஓட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே எனக்கு பணம் கொடுங்க, நீங்க எப்படி போனா எனக்கு என்ன அப்படிங்கிற தாட்ல யாரும் எந்த கேள்வியும் பதிலும் சொல்ல மாட்டாங்கன்றதுல எனக்கு நிறைய நம்பிக்கைகள் இருக்கு. ஓகே, பார்க்கலாம். சோ முடிஞ்சது, இப்ப வரைக்கும் நடந்தது அந்த ரெக்கார்டிங்க நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்ப வரைக்கும் என்ன ஒரு இதுல ஒரு 25, அதுல ஒரு 15 இந்த ரெக்கார்டிங் மட்டும் நான் குரூப்ல போட்டு விடுறேன். சோ ரிக்வஸ்ட் ஷார்ட்டா சொல்றேன், 26ஆம் தேதி தான் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போறோம். அது வரைக்கும் எல்லா ப்ராசஸும் எவ்ரி திங் எல்லாமே ஸ்டாப் ஆகி நிற்கும். ஓகே, எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். 26ஆம் தேதி தான் எல்லா விஷயமும் நடக்கும். ஏன்னா இங்க அப்ரூவல் கொடுக்கறது பிரச்சனை, நாங்க கொடுத்துருவோம், பட் அதாங்க தான் ஆட் ஆக மாட்டேன் இந்த அமௌண்ட். ஸோ காலையில நாங்க கேட்கும் போது அவங்க சொன்ன விஷயம், சார் எதுவும் பண்ணாதீங்க சார், எங்களுக்கு உன்னான டைம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுங்க சார், அவ்வளவுதான் ஆன்சர். நீங்க ஃபோர்ஸ் பண்ண நாங்க ப்ராஜெக்ட் டக்குன்னு முடிச்சு சப்மிட் பண்ணணும் தான் யோசிப்போமே தவிர பிரச்சனைகள் மறுபடியும் வரக்கூடாதுன்னு நாங்க யோசிக்க மாட்டோம் சார், இதுதான் உங்களுடைய ஆன்சர். அப்படியே அமைதியா, ஓகே சார், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ முடிச்சு கொடுங்க, எக்ஸ்ட்ரா டீம் கூட போடுங்க, அதுக்கு எதனா பே பண்ணா கூட நாங்க பே பண்றோம், இதுதான் எங்களுடைய ஆன்சர். சரியா? ஓகே, நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்களெல்லாம் சான்ஸ் கொடுக்குறேன். ஸோ அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூவாக கேட்க விருப்பப்படுறவங்க கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போகட்டும், இப்போ ஒரு 1 hour ஆயிருக்கு இல்லையா, 1 hour கூட ஆகலை, 45 minutes ஆயிருக்கு இல்லையா, 45 minutes ஆகலையா இன்னும், சரி ஓகே இன்னும் போகட்டும், இன்னொரு 1 hour கூட என்னால் முடியும். அடிக்கடி லைவ் வருவோம், அதுலேயும் எந்த டவுட்டும் கிடையாது. நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷனை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. நியூ ஜாயினர்ஸ் எல்லாரையும் நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ணி அதில் இருக்கிற அப்டேஷன்ஸ் நாங்கள் கொடுத்த இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்க வைங்க, அப்போ தான் அவங்க உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க, இல்லைனா உங்களை தான் கேள்வி கேட்கப்பாங்க. இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியும் ஒருத்தர் கேள்வி கேட்குறாருன்னா, ஸோ ஒரு கம்பெனி எப்படி போனால் நமக்கு என்ன கிடைக்குது, நமக்கு பேமெண்ட் வந்தால் சரிதான் நினைக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில் தான் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக அந்த நம்பிக்கை வேஸ்ட் ஆகாது, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாம். 41 minutes போயிருக்கியா? நைஸ், ஓகே.